தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற சித்திரை திருநாள் கொடியேற்றம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள உலகம்மை சமேத பாபநாசநாதர் திருக்கோவிலில் சித்திரை திருநாள் கொடியேற்ற விழா விமர்சையாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் தீபாரத்தனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாநகர் விமான நிலையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பீலிபான் முனீஸ்வரர் ஆலயத்தில் சக்தி கரகத்துடன் பால்குடம் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. கோட்டப்பட்டு கருப்பண்ணசுவாமி ஆலயத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி மற்றும் பால்குடம் காவடி எடுத்து வந்து அங்காள ஈஸ்வரிக்கு பாலபிஷேகம் செய்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அருள்மிகு ஸ்ரீ சங்கலி கருப்பசாமி அன்னை ஸ்ரீ பராசக்தி காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அன்னை பராசக்தி அம்மன் கோவில் வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வங்காரம்பேட்டையில் வீரமகா காளியம்மன் மகிஷாசுரவர்த்தினி கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கலசங்களை தலையில் சுமந்து வீரமாகாளியம்மன், மகிஷாசுரவர்த்தினி மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது.